அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சொல்லக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தோன்னா, பிளண்டர் மிஸ்டேக். என்ன பிளண்டர் மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம் கேஸ் டேக்கிங் அப்போது? இது ரீசெண்டாக ரெண்டு கேஸில் நான் கற்றுக்கிட்டது. எத்தனை கேஸ் பார்த்தாலும் ஒரு ஒரு கேஸுமே நமக்கு வந்து நியூ லேர்னிங், நியூ டீச்சிங் எல்லாமே. ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக பண்ண தப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, பேஷண்ட் வந்தோடனே நான் கேஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் கேட்டு எல்லா அவங்க சொன்ன இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் எல்லாத்தையும் போடும்போது பல்செட்டிலா அந்த மாதிரி வந்து பல்செட்டிலா ஸ்டாபிஸ் ஆகுறியா சரி ஒரே இதில் வர்றதுனால அடுத்து வர ரெமடியை கூட நான் பார்க்காம பல்செட்டிலா ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். எந்த சேஞ்சஸுமே இல்லை அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட அக்யூட் கம்ப்ளைண்ட் அப்போ கரெக்டாக வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்கள கேஸ் எடுக்கும்போது ரொம்ப அதிகமான க்வெஸ்சன்ஸ் எதுவுமே கேட்கல. அவங்க சொன்னது வந்து ஹெட்ஏக், அது வந்து பர்ஸ்டிங் டைப் ஆஃப் ஹெட்ஏக். அப்புறம் வந்து சன் எக்ஸ்போஷர் வந்து அக்ரவேஷன். அப்புறம் பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே ஃப்ளாச்சுலன்சி வந்து ஒரு கன்காமிட்டண்ட்டாக இருக்குது. இந்த மூணையும் மூணு இம்பார்ட்டன்ட் சிம்டம் வச்சு அக்யூட் டொட்டாலிட்டி எடுத்து அதற்கான ரெமடியை கொடுக்கும்போது இம்மீடியட்டாக ரிசல்ட் இருந்தது. அவங்கள வந்து இதிலே உட்கார வச்சு, கிளினிக்கில் உட்கார வச்சு அந்த அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆல்மோஸ்ட் ஒரு 70% ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சோம். இதுக்கு என்ன இப்போ நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க பேஷண்ட் வந்தோடனே நம்ம இருக்கிற சிம்டம்லாம் போட்டு அவங்க எதுவுமே பேசலை, நம்ம வந்து மற்ற சிம்டம்லாம் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து மெடிசன் எடுக்கணும் அந்த மாதிரி, அது எடுக்கும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கவுட் அந்த பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெயின் இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் அதை பேஸ் பண்ணி, அந்த பெயினை பேஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த அக்யூட் சஃபரிங்கை மட்டும் எடுத்து நான் வந்து ரெப்பர்ட்ரைஸ் பண்ணி மெடிசன் கொடுத்துருந்தேன்னா சரியாக இருந்திருக்கும். நான் வந்து கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே கேட்டு க்ரானிக் கேஸ் டேக்கிங் மாதிரி கேஸ் எடுத்துகிட்டு வரும்போது அந்த கட்டில் ஃபிஷ் அந்த ரெமடி வந்தது. அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து திரும்ப வரவே இல்லை. அப்போது நான் செஞ்ச பிளண்டர் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து எதுவுமே பேசலைல்ல அவங்க, நம்ம வந்து மற்ற க்வெஷ்சன்ஸ்க்கெல்லாம் போட்டு நம்ம வந்து அவங்கள வந்து மறைமுகமாக வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி. அப்போது இருக்க அக்யூட் சிச்சுவேஷனில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்து ரெப்பர்ட்ரைஸ் பண்ணி அக்யூட் ரெமடிஸ் கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் இயல்பானதுக்கப்புறம், அக்யூட் ரெமடி கொடுக்கக்கூடாது, அக்யூட் ரெமடின்னு க்ரானிக் ரெமடி அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எந்த ரெமடியும் எப்போ வேலை செய்யும், இதெல்லாம் வந்து கான்செப்டை கண்டிப்பாக ஒத்துக்கக்கூடிய கான்செப்ட். இப்போ சொல்கிறது வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம மேலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம் மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் வரணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த நேரத்தில் பெயினை குறைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து கேஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அவங்கள வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் சரி பண்ணுறேன், க்ரானிக் கேஸ் டேக்கிங் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து செப்பியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் வரலங்கும்போது நான் யோசித்து பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம சிச்சுவேஷன், நான் அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு வந்து இமீடியட்டாக அந்த பெயின் வந்து கம்மியாகி கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் எனக்கு வந்து ஒரு ஃபெய்த் வரும், ஓகே அங்கே போகலாம், அந்த சிஸ்டம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து யாரும் திரும்ப பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபுல்லாக எல்லாமே செமினாரில் இருந்து அவங்களோட கேஸ் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்களோட வெற்றி பெற்ற கேஸுகள், அவங்களோட அது மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் வந்து என்னோடய மிஸ்டேக்கை வந்து வேறு யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அக்யூட்டாக வரும்போது அவங்களுக்கு என்ன மேஜராக சொல்கிறாங்களோ, ஒரு மூணு சிம்டமோ நாலு சிம்டமோ அதை மட்டும் வச்சு நம்ம மெடிசன் கொடுக்கும்போது அது வந்து அந்த ரெமடி வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் நமக்கு வேணுங்கிற அந்த அக்யூட் டொட்டாலிட்டிக்கு ஏற்ப மெடிசன் கொடுக்கும்போது அந்த நேரம் சரியாயிடுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அவங்க இயல்பாயிட்ட பின்னாடி நம்ம வந்து பொதுவாக வந்து பேஷண்ட் வந்து நமக்கிட்ட கேட்கும்போதே, இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்கும்போதே யூஸ்வலாக வாட்ஸ்அப் இருந்துச்சு அப்படின்னா கேஸ் டேக்கிங் கைட்லைன்ஸ் ஃபார் பேஷண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வந்து கேஸ் எடுக்கும்போது ரெண்டு மூணு விஷயத்தை மறந்துடுவோம், இல்லை அவங்களுக்கு வந்து சட்டுன்னு கேட்கும்போது ஞாபகம் வராது, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஞாபகம் வரும். அதனால் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் கேட்கும்போதே இதை வந்து நீங்கள் கேட்டுட்டு இந்த க்வெஸ்சனரிக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு நோட் புக்கில் வந்து ஆன்சர்ஸ் எழுதிட்டு வந்துடுங்க, ஈஸியாக இருக்கும் கேஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். அது மாதிரி
எல்லா பேஷண்ட்டுக்கும் பண்ணும்போது நமக்கு நேரமும் மிச்சமாகுது. ஸோ இந்த அக்யூட் டொட்டாலிட்டி அப்படின்றது வந்து எல்லா க்ரானிக் அவங்களோட க்ரானிக் கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்குமே வந்து சரியாயிடுமானா நிச்சயம் கிடையாது. ஆனால் அப்போதைக்கு அக்யூட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சரியானதுக்கப்புறம் அவங்களுக்கு மறந்திருந்த விஷயங்கள் கூட ஞாபகம் வரும். எனக்கு அப்படி இருந்துச்சு, 2 இயர்ஸ் பேக் இப்படி இருந்துச்சு, எனக்கு இதெல்லாம் இருந்துச்சு, அன்றைக்கி நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களோட சிமிலிமம் செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்க பெயினில் இருக்கும்போதோ இல்லை அக்யூட் சுச்சுவேஷனில் இருக்கும்போதோ நம்ம கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் தான் சொல்லுவாங்களோ இல்லையா, அது வந்து ஒரு ரிலையபிளான ஆன்சராக இருக்காது. அந்த அதனால் அந்த கேஸ் டேக்கிங்கை வந்து நம்ம பிரிச்சுக்கணும், அக்யூட் அண்ட் க்ரானிக் அந்த மாதிரி. அந்த அவங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருக்கிற சிம்டம் வந்து மெடிசன் கொடுக்கும்போது ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.